சோ நம்மளோட தலைமுடி தலை கேசம் தலைமுடி கேசம் சொல்றோம் இல்லைங்களா ஹேர் மேனேஜர் சோ இந்த முடியை நம்ம எப்படி பாதுகாக்க போறோம் அப்படிங்கறதான் இப்போ நம்ம பார்க்க போறோம் சோ முடி பாதுகாப்பு நம்ம குடும்பத்துக்கு நீண்ட ஆயுளும் நல்ல ஹெல்த்தியான ஹேர் நம்ம எப்படி அடைய போறோம் அப்படின்றத இந்த ப்ரெசன்டேஷன் வழியா நம்ம பாக்குறதுக்கு இருக்கோம் ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட தலைமுடியோட பெனிஃபிட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம் தலைமுடியை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஏன் அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நம்ம தலைமுடி பார்த்தீங்கன்னா அதனோட ஒரு சின்ன சின்ன கிளிம்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைமுடி மாதத்துக்கு ஒரு அரை இன்ச் வரையும் வளர்ச்சி அடையுது ஒரு தலைமுடி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த முடியோட வளர்ச்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு அரை இன்ச் அளவுக்கு வளருது இது வந்து கோடை காலத்துல வந்து அதிகமாக வளருது கோடை காலத்துல வேகமாக வளருது ஓகேங்களா ஸோ அப்போ குளிர்காலத்துல அதனோட வளர்ச்சி வந்து ஒரு மிதமான வளர்ச்சி இருக்கும் கோடை காலத்துல முடி அதிகமாக வளருது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஸோ அது மாதிரி ஒரு தலைமுடி எவ்வளவு நீட் இருக்க முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஒரு அதனோட 18-30 inches வரையும் ஒரு தலைமுடி வளர்றதுக்கு இருக்கு அதனோட நேச்சுரல் பினாமினா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு தலைமுடி வந்து 18-30 inches வரையும் வளர்றதுக்கு ஆண்டவன் அதை படைச்சிருக்கிறாரு ஓகேங்களா ஸோ இது இன்னும் இந்த தலைமுடியில நிறைய நம்ம கவலைப்படுறோம் நம்ம இது நடக்குது அது நடக்குது அதுக்கு முதல்ல அந்த தலைமுடியோட சயின்ஸ் தெரிஞ்சுக்கலாம் நம்ம இப்போ நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா நீங்க இங்க வந்து ஒரு 4 கட்டத்துல அந்த முடிய படம் வெவ்வேறு படங்கள் காமிச்சிருக்குது ஸோ இந்த ஒவ்வொரு கட்டத்தையும் புரிஞ்சுங்கன்னா முதல் கட்டம் என்னன்னா முடியோட அந்த ஆயுள்ல அது 3 கட்டத்தை கடக்குது மிக முக்கியமான 3 கட்டம் ஸோ முதல் கட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வளர்ச்சி பருவம் ஆனஜன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து 3-5 ஆண்டு காலம் நீடிக்குது அந்த முடி வளர்ந்துகிட்டே இருக்குது நம்ம சொன்னோம் இல்லைங்களா 18 inches அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு 1.5 inches அப்படின்றப்போ ஒரு வருஷத்துக்கு 6 inches அப்போ 3 ஆண்டு காலம் நம்ம பார்க்கும்போது 18 inches வரையும் அது வளருது ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா 2வது பருவம் அது 5 ஆண்டு காலம் வளர்ந்துருச்சு அப்படின்னா அடுத்து அந்த தலைமுடிக்கு என்ன நடக்க போகுதுன்னா அதுக்கு வயசாயிருச்சு அது வந்து அந்த வேரை விட்டு வெளியில வந்துடும் நம்ம உடலோட அடிமட்ட அந்த வேர் பகுதி வந்து வேர் அருகுற பகுதி கட்டம் அதுக்கு பேர் வந்து கேட்டஜன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரத்துல இருந்து 2 வாரம்னு சொல்லுவாங்க அதை நான் தோறாம ஒரு 10 நாள் அப்படின்றத நான் குறிப்பிட்டிருக்கிறேன் நான் ஸோ அந்த வேர் அறுக்கிற கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 நாள் நடக்கும் ஸோ அப்போ 2வது கட்டம் முடிஞ்சவொடனே ஆட்டோமேட்டிக்காக 3வது கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா டெலஜன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேர் முற்றிலுமா அருந்து அந்த முடி அந்த ஆள் பகுதியிலேருந்து வெளியில வந்து விடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது திரும்ப அதுக்கும் 1 வாரத்துல இருந்து 2 வாரம் டைம் எடுத்துக்காது ஸோ இது மாதிரி இந்த ஒரு 3 கட்டத்துல தான் நம்மளோட தலைமுடியோட ஆயுள் இருந்துட்டு இருக்கு சரி சார் அந்த இடத்துல இந்த முடி கொட்டிருச்சு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டினா அந்த அருந்த இடத்துல இருந்து அந்த வேர் பகுதியிலேருந்து திரும்ப அந்த ஃபாலிக்கல்னு சொல்லுவோம் அங்கேருந்து திரும்பி புதுமுடி முளைக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த இடத்துல திரும்ப ஒரு புதுமுடி முளைக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நிறைய பேருக்கு இந்த வழுக்கை தலை அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா ஸோ அது ஏன் நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அந்த முடி அந்த ஃபாலிக்கல் திரும்பி அந்த துளிர் விடுற சக்தியை இழந்துடும் பொழுது அந்த வேர் பகுதி அந்த ஃபாலிக்கல் அழுந்திரும் பொழுது அந்த பால்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமை ஏற்படுது ஓகேங்களா குட் ஸோ இது இப்போ நம்ம தலைமுடியோட ஆயுளையும் அதுல இருக்க கட்டங்களையும் பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ இந்த தலைமுடிக்கு என்னென்னலாம் பிரச்சனை வருது ஸோ முதல் பிரச்சனை எல்லாரும் சொல்லக்கூடியது வந்து எனக்கு ஏர் லாஸ் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஏர் லாஸ் அப்படிங்கிறது ஏர் ஃபால் வேற ஏர் லாஸ் வேற ஓகேங்களா ஸோ ஒரு நாளைக்கு எனக்கு வந்து நான் காலையிலேருந்து நான் ஒரு 24 மணி நேரத்தில் நான் தலை வாரும்பொழுதோ மற்ற நேரத்துல என்னோட தலையிலேருந்து கேசம் முடி கொட்டுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பு போட்டு வாரும்போது ஒரு கத்து கத்தா முடி வருது அது 100 முடிக்குள்ளே இருக்கும்போது அது நார்மல் ஏர்ஃபால் அது நார்மல் ஏர்ஃபால் நான் தான் சொன்னேன் வேற 60 பதவியில் இருக்கிற ஒரு முடி வந்து நம்ம சீப்பில் வர்றது இயல்பு தான் ஆனால் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அதே 100க்கு மேலே கத்து கத்தா நிறைய முடி வருது அப்படின்னா அது பேர் ஏர் லாஸ் ஓகேங்களா ஸோ ப்ராப்ளம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இந்த விஷயத்த நல்லா கையாள முடியும் 2வது வந்து பார்த்தீங்கன்னா தலைமுடி மெலிதாயிருது ரொம்ப மெலிதாயிருது தின்னிங் ஆஃப் ஹேர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இது 2வது பிரச்சனை 3வது பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து அந்த முடியோட கடைசி பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு ஒரே முடி 2 பிரிஞ்சிரும் ஓகேங்களா அது ஸ்பிளிட் ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்தது ஹேர்ல இருக்கிற இன்னொரு முக்கியமான பிரச்சனை அது பொலிவிழந்து அந்த கருநிறத்தை விட்டு ஒரு மாதிரி செம்பட்ட முடி மாதிரி ஒரு ப்ரௌன் கலரா மாறிடும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து ஹேருக்கு இருக்கிற பொதுவான முக்கியமான பிரச்சனைகள் ஓகேங்களா சரி இப்போ இந்த பிரச்சனைக்கு வந்து காரணம் என்ன இந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான 2 காரணம் தான் ஒன்று நம்ம அந்த தலைமுடிய
இல்ல இருக்கிற ரெண்டு பிரச்சனை வந்து பார்த்தா முதல்ல டாக்ஸின். சோ அந்த தலைமுடிக்கு நம்ம கெமிக்கல் பொருட்களை பயன்படுத்துறது, நம்ம கெமிக்கல் பொருட்கள் அப்படின்றது அதை சுத்தம் பண்றதுக்கோ இல்ல அதை வளர்க்கறதுக்கோ நீங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல இருக்கக்கூடிய கெமிக்கல் முதல் எக்ஸ்டர்னல் டாக்ஸினா இருந்து அந்த அந்த ஃபாலிக்கல் அழியறதுக்கு காரணமா இருக்கு, அந்த ஃபாலிக்கலை பலவீனப்படுத்துறதுல காரணமா இருக்குது, அந்த தலைமுடிய தாங்கி பிடிச்சிட்டு இருக்க அந்த ஸ்கேல்புக்கு தேவையான நியூட்ரிஷனை இழக்கிறதுக்கு காரணமா இருக்குது. ஸோ அந்த கெமிக்கல் நம்ம யூஸ் பண்ற கெமிக்கல் தான் அதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்குது. ஸோ இதனாலதான் அந்த ஹேர் லாஸ், தின்னிங், ஸ்பிளிட் ஹேர், டல்னஸ், பொலிவு இழக்கிறது இதெல்லாம் நடக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து இரண்டாவது வந்து நம்ம உள்ளுக்குள்ளேருந்து வரக்கூடிய டாக்ஸின்ஸ் கூட காரணமா இருக்கும். ஸோ சில மருந்து எல்லாம் பயன்படுத்தும், ஓகேங்களா? கெமிக்கல் மருந்து எல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக பயன்படுத்துவோம். ஆன்டிபயோட்டிக்ஸ், ஜுரம் வந்ததுன்னு சில பேர் ஆன்டிபயோட்டிக்ஸ் பயன்படுத்துவாங்க. ஸோ அது மாதிரி சில பேர் மற்ற பிபி, கார்டியக் ப்ராப்ளம், இது மாதிரி விஷயங்களுக்காக பயன்படுத்த ஒரு கெமிக்கல் வந்து நம்ம ரத்தத்துல போய் அந்த ரத்தம் வழியாக அது நம்மளோட அந்த டாக்ஸின் நம்மளோட ஸ்கேல்புக்கு வரும்பொழுதும் நம்மளோட அந்த தலைமுடி அந்த ரூட் ஃபாலிக்கல் அழிக்கிறதுக்கு காரணமா இருக்கும், நிரம்பி செல்கள் அழிக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த எண்ணெய் பசை இழக்கிறதுக்கு காரணமா இருக்கும், இது ட்ரையா மாறிடும் ஸ்கேல்பே. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி வெளியிலேருந்து வர இன்டர்னல் டாக்ஸின் கூட அதுக்கு காரணமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இரண்டாவது ரொம்ப முக்கியமான காரணம் வந்து இம்பேலன்சஸ் அப்படின்னு சொல்லும். ஸோ அந்த பகுதியில் இருக்க வேண்டிய பேலன்ஸ்டு அந்த சமநிலை வந்து அது அந்த ஸ்கேல் பகுதி இழக்கிறதுனால. ஸோ இது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி தலைமுடிக்குன்னு சில ஊட்டச்சத்துக்கள் தேவை. நம்ம உணவுலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய அந்த புரத சத்துக்கள், உணவுலேருந்து புரதம் கிடைச்சாதான் அந்த புரதத்தை எடுத்து முடியால வளர முடியும். நம்ம சாப்பாட்டில் புரதமே இல்லை அப்படின்னா அந்த முடியால அது மற்ற உறுப்புகளுக்கே நீங்கள் சாப்பிட்ற ப்ரோட்டீன் சரியா போயிடும்போது அப்போ அந்த தலைமுடிக்கு அந்த ப்ரோட்டீன் கிடைக்காம போகும்போது தலைமுடி வந்து பொலிவு இழக்கிறது, அது வந்து ஸ்பிளிட் ஆகிற மாறுறது, இதெல்லாம் நடக்கிறது. ஓகேங்களா? ஊட்டச்சத்து பற்றாக்குறை மிக முக்கியமான காரணமா இருக்கு. ஸோ அதனால என்னது அந்த ஸ்கேல்ப்ல இருக்கக்கூடிய அந்த செல்கள் எல்லாம் இம்பேலன்ஸ் ஆகும் பொழுது அந்த ஹேர் சம்மந்தப்பட்ட மற்ற நம்ம முன்னாடி பார்த்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்களே உங்க ஹேர் என்னென்ன ப்ராப்ளத்தை சந்திக்குது, அதனோட வளர்ச்சி கட்டங்கள் என்னென்னலாம் பார்த்து அதுக்கான பிரச்சனைகளையும் நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இதற்கு மேல நம்மள ஹேரை நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். ஓகேங்களா? இருந்தாலும் இதை எளிமையாக எப்படி நான் என்னோட இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியா நான் என்னோட தலைமுடியை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்ல வரும்போது அதுக்கு டிஎக்ஸ்என் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு தீர்வை கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்களா, ரைட் சைட்ல வந்து ஒரு படம் பாக்குறீங்க இல்லையா? இது நம்ம தலைமுடி மெல்லிதானது, அதை நம்ம கட் பண்ணிட்டு அதை மைக்ரோஸ்கோப்ல அந்த நுனியை பார்த்தோம்னா அது பாருங்க ஒரு 9 லேயர் கொண்டதா இருக்கு. தலைமுடியே சின்னது, அது இத்தனை வேலைகளை எப்படி செய்யுது அப்படிங்கறத பார்த்தா இதுல ஒரு 9 லேயர் இருக்கு. இந்த 9 லேயரும் என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு செய்து கொடுக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ முதல்ல நம்மளோட உடம்போட டெம்பரேச்சரை வந்து ஆல்டர் பண்றதுக்கு, சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த தலைமுடி வந்து பேருதவியா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த டெம்பரேச்சர் ரெகுலேஷன் சொல்றது வெளியிலேருந்து ஹீட்டு, நம்ம தலைக்குள்ளதான் பிரெயின் இருக்கு, மூளை இருக்கு. மூளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வெப்ப தாக்குதல் ஏற்பட்டதுன்னா மூளை வந்து உங்க உடம்பை கட்டுப்படுத்துற சக்தியை வந்து இழந்துரும். அப்ப அந்த மூளையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த மூளைக்கு மேல எலும்பு இருக்கு, அந்த மண்டை ஓடுன்னு சொல்லல, அதுக்கு மேல அந்த ஸ்கால்ப் இருக்கு, அந்த பாதுகாப்புக்கு அரணா ரொம்ப முக்கியமான பாதுகாவலரா இருக்கிறது வந்து பார்த்தோன்னா இந்த ஹேர் தான். ஸோ வெளியில இருந்து வர மொத்த ஹீட்டையும் வந்து தலைமுடி முதல்ல வாங்கிக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ வெப்பத்துல இருந்து நம்ம தலையை வந்து பாதுகாக்கிற வேலையை நமக்கு அது செய்து கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வெளியில வந்து பயங்கர கோல்டு டெம்பரேச்சர், நம்ம போற இடத்துல பயங்கர கோல்டு டெம்பரேச்சர் இருக்கு. அப்ப நம்ம இந்த முடியோட ரோலை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தோல் வந்து பார்த்தோன்னா அந்த நம்ம சொல்லல புல்லரிக்குதுன்னு சொல்லல மயிர் குச்சரிதல் அப்படின்னு கூஸ் பம்ப்ஸ் ஆங்கிலத்தை சொல்லலாம், முடி குச்சி குச்சியா நிந்துரும் அது. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா அந்த தோல் கீழே அந்த அந்த ஏர் ஃபாலிக்கல சுத்தி ஒரு குட்டி குட்டி ஏர் பேக் உருவாயிருமா. ஸோ இது எதுக்காக அப்படின்னா வெளியில இருக்க கூலிங் எஃபெக்ட் உங்க உடம்போட டெம்பரேச்சரை பாதிக்க கூடாதுன்றதுக்காக நம்ம உடம்பு செய்துக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கடவுள் எவ்வளவு அற்புதமா படைச்சிருக்காரு பாருங்க. அந்த முடியோட வேர்பகுதியை சுத்தி ஏர் பேக் உருவாக்குமா, ஒரு பலூன் மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த முடியை பிடிச்சிருக்க ஸ்ட்ராங் ஆக்கி அந்த முடியை குச்சி குச்சியா நிக்க வச்சு, ஸோ வெளியிலேருந்து இருக்கிற டெம்பரேச்சரை உள்ள போய் நம்ம ஸ்கின்னை பாடி அஃபெக்ட் பண்ணாம இருக்கிற அந்த வேலையை வந்து பார்த்தோம்னா செய்து கொடுக்குறதுல இந்த ஹேரோ ஏர் ஃபாலிக்கலும் அவ்வளவு முக்கியமான வேலையை நமக்கு செய்து கொடுக்குதுங்களா. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன், புற ஊதா கதிர். ஸோ நம்ம மூளையெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆர்கன்,
சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூவி ரேஸ்ல வந்து பாதிப்படைஞ்சதுன்னா நம்ம வந்து அதான் சொல்லுவாங்க அப்ப அடிக்கிற வெயில பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்குதுன்னு வாங்க அது அந்த அளவுக்கு அந்த புற ஊதா கதிர்கள் எல்லாம் உங்களோட மூளையை வந்து பாதிக்கக்கூடியது அந்த பாதுகாப்பை நம்மளுக்கு தலைமுடி வந்து ப்ரொடக்ஷன் ரூபத்துல கொடுத்துட்டு இருக்கு சோ அடுத்து நமக்கு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய நேரம் தொட்டாதான் நமக்கு உணர்வு கிடைக்குதுன்னு நினைக்கிறோம் ஓகேங்களா அது வந்து நமக்கு நமக்கு புரிஞ்ச ஒரு சயின்ஸ் ஆனா நம்ம முடிவு வந்து பாத்தீங்கன்னா தூரக்குவே வர ஒரு விஷயத்த வந்து சென்ஸ் பண்ணிடுவோம் எப்படி அந்த காலத்துல டிவி ஆண்டனா எங்கோ இருக்க விஷயத்த வந்து வீட்டுக்குள்ள இருக்க டிவி பெட்டிக்குள்ள ஒலியும் ஒலியுமா சவுண்டும் லைட்டுமா காமிக்குதோ அதே மாதிரி நம்ம முடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்டனா மாதிரி வெளியில இருக்கிற அந்த கிருமிகள் காற்றுல இருக்கிற தூசி இதெல்லாம் வந்து மூளைக்கு வந்து இது ஆண்டனா மாதிரி மூளைக்கு வந்து மெசேஜ் அனுப்புமா அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான சென்சாரா வந்து நம்ம தலைமுடி வேலை செய்யுதுங்களா ஓகேங்களா சோ அதே மாதிரி நிறைய கிருமிகள் வந்து தலைமுடியை ஒட்டும் போது அந்த முடிய தொடும் பொழுது அந்த அந்த பூச்சியோட அந்த கிருமியோட டேட்டாவை வந்து அந்த மூளைக்கு அனுப்பிச்சு உடனே நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அந்த இடத்துல கொண்டு வந்து அதை செயல்பட வைக்கிற வேலையும் உள்ளே இருக்கிற உறுப்புகளுக்கான பாதுகாப்பு நோய் எதிர்ப்பு சக்தியும் வெளியில இருக்கிற அந்த பூச்சியை வந்து அழிக்கிறதுக்கான பாதுகாப்பு சக்தியும் கொடுக்கறது யாருன்னா இந்த ஹேர் தான் ஓகேங்களா அப்ப பாருங்க நம்ம முடிய அனாவசியமா உதாசீனப்படுத்துறோம் நிறைய பேர் அதை பத்தி கவலையே படுறது இல்லை நிறைய பேர் வந்து அதை என்னென்னலாம் கேவலப்படுத்த முடியுமோ அதுல பல்லி வரைகிறது பூரா வரைகிறது ஓனான் வரைகிறது அது இஷ்டத்துக்கு கலர் அடிக்கிறது அது தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குற ஹேரை நம்ம எவ்வளோ மதிக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம எப்படி காப்பாற்ற போகிறோம் ஸோ இந்த ஃபங்க்ஷன் குறையும் போது தான் ஸ்பிளிட் ஹேரு டல் ஹேரு ஹேர் ஃபாலு ஹேர் லாஸு எல்லாமே ஓகேங்களா ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம எப்படி பாதுகாக்க போகிறோம் த பெஸ்ட் வே டு டேக் கேர் ஆஃப் திஸ் கிரேட் ஹேர் இஸ் யூசிங் ரைட் ப்ராடக்ட் ஸோ இந்த தலைமுடி மேலே படக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸை வந்து ரொம்ப முக்கியமாக தேர்வு செய்து பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரேட் ப்ராடக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேனோசி ஷாம்பு ஓகேங்களா டிஎக்ஸனோட கேனோசி ஷாம்பு ஓகேங்களா ஸோ இந்த ஷாம்போட பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் வந்து கிங் ஆஃப் ஹெர்ப் கேனோடர்மா இருக்கு அது இல்லாமல் வந்து இதில் வந்து விட்டமின் B5 என்ரிச் பண்ணியிருக்கிறாங்க ஸோ தலைமுடி கேசத்தோட வளர்ச்சிக்கும் அதனோட ஆரோக்கியத்துக்கும் மிகவும் முக்கியமான தேவையான விட்டமின் B5 வந்து இதில் கலந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதனோட முக்கியமான மெயின் இதுல எந்த விதமான ஆர்டிபிஷியல் கலரிங் ஏஜென்ட் கிடையாது ஃபோமிங் ஏஜென்ட் கிடையாது ஓகேங்களா ஸோ ஆர்டிபிஷியல் கலரிங் ஏஜென்ட் அதாவது நிறமிகள் கிடையாது ஓகேங்களா ஸோ இதுதான் நம்ம ஷாம்பு வந்து ரொம்ப நேச்சுரலா இருக்கிற ஒரு ஷாம்பு ஸோ இதனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அகெயின் இது நம்மளோட ஸ்கின் ஃபங்க்ஷனை சூப்பரா வச்சுக்க போகுது முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த ஹேர் ஃபங்க்ஷனை வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா வச்சுக்க போகுது அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கிறதுக்கு உதவி பண்ண போகுது ஸோ அது மட்டும் இல்லாம அந்த ஹேரை தாங்கி பிடிச்சிட்டு இருக்க அந்த ஸ்கேல்ப் ஓகேங்களா அந்த அந்த முடியை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற அந்த மண்டையோட்டோட மேற்பகுதி ஸ்கேல்ப் அப்படின்னு சொல்லுவோம் அதனோட ஆரோக்கியத்தை வந்து மிக சிறப்பா வச்சுக்க போகுது அதுக்கு தேவையான நியூட்ரிஷனை கொடுக்க போகுது அதுக்கு தேவையான இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது ஓகேங்களா அதுக்கு தேவையான விட்டமினை கொடுக்க போறது ஸோ அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம தலைமுறையில வரக்கூடிய அந்த ட்ரைனஸ்னால வரக்கூடிய டான்ட்ரஃப் அது மாதிரி வந்து பூச்சி தாக்கம் சின்ன கிருமி தாக்கத்தினால ஏற்படக்கூடிய அந்த செதில் செதிலா அந்த தலைமுடியோட ஒட்டி அந்த அந்த வெள்ளை பொடுகு கொட்டுது பாத்தீங்களா அதை தடுக்கிற ஒரு விஷயத்த நம்ம ஷாம்பு செய்து கொடுக்குது சில பேருக்கு வந்து அந்த பூச்சி வெட்டுன்னு சொல்லுவாங்க முடி திட்டு திட்டா கொட்டிடும் சில பகுதிகளில் அது வராம காப்பாத்துற வேலையை நமக்கு வந்து செய்து கொடுக்குது ஸோ அடுத்து இதை நம்ம செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபாலிக்கல் ஸ்ட்ரென்தனிங் சொன்ன இல்லைங்களா அந்த வேர் அருகிறது அந்த வேர் எவ்வளோ ஸ்ட்ராங்கா வச்சுக்க முடியுமோ அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து அந்த வேருக்கு கொடுக்குற வேலையை நம்மளோட அந்த கேனோடர்மா அந்த 400க்கும் மேற்பட்ட மருத்துவ குணம் கொண்ட கேனோடர்மா அதற்கு அந்த ஸ்ட்ரென்த்தை நமக்கு கொடுக்குது ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் ஒரு முக்கியமான வேலை ஹேர் க்ரோத்தை வந்து டியூன் பண்ணுது விட்டமின் B5 நம்ம சொன்னோம் இல்லைங்களா அந்த ஹேர் க்ரோத்தை சூப்பராக வச்சுக்கிறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணி கொடுக்குது லாஸ்ட் பட் லீஸ்ட் இது நம்ம உடம்போட ஹீட்டை வந்து பாதுகாக்கிற வேலையை செய்து கொடுக்குது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நம்ம கேனோசி ஷாம்பு இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் இருக்கும் என்னன்னு கேட்டால் சைனஸ்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கண்ணுக்கு கீழே புருவத்துக்கு மேலே நம்மளோட மூக்குக்கு பின்னாடிலாம் வந்து அந்த சைனஸ் ஜோன் சொல்லுவாங்க அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கூட நம்ம ஷாம்பு வந்து ரொம்ப அருமையாக தீர்த்து வைக்கும் ஸோ இந்த அறிகுறி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஒரு சில பேருக்கு தலைக்கு குளிச்சாங்கன்னா மண்டையில் பின்னாடி நீர் கோத்துக்கும் ஓகேங்களா ஸோ அது மாதிரி பிரச்சனை இருக்கவங்க இதை பயன்படுத்தும் போது அந்த சைனஸ் தலைவலி மைக்ரைன் தலைவலி வரும் பார்த்தீங்களா அதை மாதிரி பிரச்சனை இருக்கவங்க இந்த ஷாம்புவை பயன்படுத்தும்போது அவங்களுக்கு அற்புதமான ரிசல்ட் கிடைக்குது ஸோ இந்த ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா இது இது வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் நான்
நார்மலா எல்லா ஷாம்பு மாதிரி ஜென்ரல் யூசேஜ் பண்ணலாம் ஓகேங்களா. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூச்சி வெட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷாம்பு வந்து அழகா ஒரு குட்டி பவுல்ல எடுத்துக்கிட்டு அந்த பவுல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹாட் வாட்டர் கொஞ்சம் லைட்டா போட்டு மிக்ஸ் பண்ணி அதை நம்ம தலையில அப்ளை பண்ணி, குளிக்கிறதுக்கு ஒரு கால் மணி நேரம் முன்னாடி அதை அப்ளை பண்ணி ஊற விட்டுட்டு அப்புறம் நீங்க பாத்ரூம்ல போயிட்டு நார்மலா அதை வாஷ் பண்ணிடலாம் ஓகேங்களா. சோ இது ஒரு மெத்தடு. செகண்ட் மெத்தட் நார்மலா நம்ம எப்ப பண்ணிட்டு இருக்கோமோ அதே மாதிரி பயன்படுத்தலாம் ஓகேங்களா. சோ இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஷாம்போட பெர் யூசேஜ் காஸ்ட், நான் ஒரு முறை குளிச்சா என்ன செலவாகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 5 ரூபாய் தான். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் பியூட்டிஃபுல்லான ஏர் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லியிருக்கிறேன், ஏர்ல வர ப்ராப்ளம்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கிறேன் நான். சோ அப்ப ஏற்பட்ட அந்த ஃபங்க்ஷன்ஸையும் ப்ராப்ளத்தையும் நம்ம வந்து கையாளணும் அப்படின்னா இந்த 5 ரூபாய்ன்றது ஒரு சொற்ப அமௌண்ட் தான். ஏன்னா இதை வச்சு நம்ம வந்து கிரேட்டா நம்மளோட பாடி ஃபங்க்ஷன் தான் ஹாப்பியா வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நான். சோ இதுதான் நம்ம ஷாம்பு பத்தி இன்ஃபர்மேஷன். சோ தேங்க்யூ ஃபார் ஹியரிங் அபவுட் தி ஷாம்பு.